திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரிய வகை செம்பிழப்பு வால் காக்கையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். அலுவலக கட்டிடத்தின் நுழைவு வாயிலின் உட்பகுதியில் செம்பிழப்பு வால் காக்கையானது காலை 9 மணி அளவில் வெளியே செல்ல முடியாமல் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தது. பறவைக்கு தண்ணீர் வைத்த ஊழியர்கள் ஆட்சியரின் அறிவுரையின் பேரில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததால் பறவை பத்திரமாக மீட்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் புகுந்துள்ளதை கண்ட பெற்றோர்கள் அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர். 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அப்பள்ளியானது பழமையானது என்பதால் மேற்கூரையின் வழியாக மழைநீர் வகுப்பறைகளிலும் ஒழுகியிருக்கிறது. மத்திய அரசு மாநில அரசும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்று பெற்றோர்கள் வருத்தத்தில் உள்ளனர். இதுகுறித்து ஆய்வு செய்ய வருவாய் ஆய்வாளரை அனுப்பியுள்ளதாக வட்டாட்சியர் கூறினாா்.